சின்ன கல் பெத்த லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹோம்பேல் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கந்தாரா வச்சு ஏகப்பட்ட ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. நீ செய்கிற இந்த விஷயத்தில் உன் பர்சனல் அஜெண்டா தெரியுது. வெறும் 16 கோடியில் ஸ்டார்ட் பண்ண இந்த மூவி வந்து 400 கோடி ரூபாய் ப்ராஃபிட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ராஃபிட் மார்ஜின் தான். இந்த ஹோம்பேல் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி தான், பெரிய கல்லில் மட்டும்தான் பிடிக்கிறாங்க. KGF 1 இருக்கட்டும், KGF 2 இருக்கட்டும், ரெண்டுமே இந்த பேனர் கீழே தான் வந்துச்சு. ரெண்டுமே ஒரு மெகா ஹிட் மூவி தாங்க. நியர்லி வந்து 100 crores அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக டச் பண்ணிகிட்டு இருந்த இந்த KGF வந்து 3rd part வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் ரீசெண்டாக வந்து பிரபாஸ் கூட சலார் அப்படிங்கிற ஒரு மூவியும் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் வந்து பிருத்திவிராஜும் ஸ்ருதி ஹாசனும் நடிக்க போகிறாங்க. அண்ட் இந்த கந்தாரா மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி மூவிஸ் வந்து தமிழில் வரணுமா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.